நடுவர் அவர்களே, தினமணி ஆசிரியர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே, இந்த கருத்தரங்குக்கு வருகின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், பத்திரிகை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் அவர்கள் தொடக்க உரையிலே சொன்னார், இன்னும் சில நாட்களில் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு சோதனையை சந்திக்கின்றார்கள் என்று. மாணவர்கள் மட்டுமல்ல, அவருடைய பெற்றோர்களும் மிகப்பெரிய ஒரு சோதனையை சந்திக்கின்றார்கள். தேசிய நுழைவு தகுதி தேர்வு, நீட். இன்றைய கருத்தரங்கின் தலைப்பு சிந்திப்பதா சந்திப்பதா. ஆனால் எங்கள் பக்கத்தில் உள்ளவர்கள் சிந்திப்பதா என்று, அதற்கு மேலே இது தேவையா தேவையில்லையா என்று. அதற்கு காரணம், மாற்றங்கள் வேண்டும், மாற்றங்கள் கீழே இருந்து மேலே வர வேண்டும். இந்த நீட் தேர்வு மேலே இருந்து மாற்றங்களை திணிப்பதாக இருக்கிறது. பல உதாரணங்கள் என்ன சொல்ல முடியும். இன்னும் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் தேசிய தகுதி தேர்வு, நீட் தேர்வு, இது சிபிஎஸ்இ தரத்திற்கு நடத்தப்படுகின்ற ஒரு தேர்வு. அதிலே தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் 900,000 மாணவர்கள் தமிழ்நாட்டின் சமச்சீர் கல்வியை எடுத்து அந்த வகையிலே தேர்வு பெற்ற மாணவர்கள். இவர்கள் சிபிஎஸ்இ தரத்திற்கு ஒரு தேர்வை எழுத முடியுமா, வெற்றி பெற முடியுமா என்று மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு விடை பார்த்தீர்கள் என்றால், தென் மண்டலத்தில் 59,000 மாணவர்கள் சிபிஎஸ்இ தேர்வை எழுதுகிறார்கள். அதில் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் வெறும் 12,000, உத்தேசமாக 12,000 மாணவர்கள் தான் எழுதுகிறார்கள். ஆனால் சமச்சீர் கல்வி முறையில் 900,000 மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். இந்த 900,000 பேரும் சிபிஎஸ்இ தரத்திற்கு அவருடைய கல்வியை பயின்றிருக்கின்றார்களா என்று பார்த்தால் இல்லை. சமச்சீர் கல்வி என்று நல்ல ஒரு கான்செப்ட், ஆனால் அது சமரச கல்வி. அதற்கு சிபிஎஸ்இ தரம் இல்லாத ஒரு கல்வி சமச்சீர் கல்வி அது. ஆம், நமக்கெல்லாம் ஒரே சீரான கல்வி வேண்டும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. ஒரு போட்டித் தேர்வு என்றால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத நடப்பதுதான் ஒரு போட்டித் தேர்வு. இதில் ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரருக்கு ஒரு கல்வி, இல்லாதவர்களுக்கு இருக்கிறவர்களுக்கு, மத்தியில் ஒரு கல்வி, மாநிலத்தில் ஒரு கல்வி. இப்படி இருக்கின்ற ஒரு சூழல் நிச்சயமாக இன்று தமிழ்நாடு அதற்கு தயாராக இல்லை. இதற்கு தயாராக வேண்டுமென்றால் அடுத்த 6, 7, 8 ஆண்டுகள் ஆக வேண்டும். ஆனாலும் இங்கே இந்த 2 கட்சிகள் அடுத்த 50 ஆண்டுகள் ஆட்சி செய்தாலும் அந்த தகுதி நாம் பெறப்போவது கிடையாது, அது வேற. மீண்டும் இதில் உள்ள சில கணக்குகளுக்கு நான் வருகின்றேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய அளவிலே IIT-G என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடந்தது. இதிலே 29,000 மாணவர்கள் ஷார்ட்லிஸ்ட் செய்வார்கள். அதிலே 9,000 மாணவர்களை இறுதியாக தேர்வு செய்வார்கள். அந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சிபிஎஸ்இ கல்வி முறையிலே படித்த மாணவர்கள் 16,000 பேர் அதில் ஷார்ட்லிஸ்ட் செய்தார்கள். ஆந்திர கல்வி முறையிலே படித்த மாணவர்கள் 2,900 பேர் அதில் பட்டியலில் வந்தார்கள். மகாராஷ்டிரா கல்வி முறையிலே 1,700 பேர், ராஜஸ்தான் கல்வி முறையிலே 1,600 பேர், தமிழ்நாடு சமச்சீர் கல்வி முறையிலே 30 பேர் வந்தார்கள். வெறும் 30 பேர். இறுதியிலே அந்த 9,000 பேரில் எவ்வளவு பட்டியல் என்று பார்த்தால், தமிழ்நாட்டு கல்வி முறையிலே வெறும் 9 பேர் தான். கடந்த ஆண்டு அது 7 பேர். இப்படி இருக்கின்ற ஒரு கல்வி முறையிலே எப்படி சிபிஎஸ்இ தரத்திற்கு போட்டியிட முடியும்? இது நீட் தேர்வு என்பது தமிழ்நாட்டுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, தமிழகத்தினுடைய சுயாட்சிக்கு எதிரானது. இது இன்றைக்கு தேவையில்லை, அதற்கு நாம் தயாராக இல்லை. ஏன், என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 3,400 மருத்துவ இடங்கள் இருக்கிறது.
அல்ல அரசு கல்லூரிகள் மருத்துவ கல்லூரியில் பாத்தீங்கன்னா 2,850, மீதி 600 வந்து தனியார் கல்லூரி கொடுக்கணும் சிங்கிள் விண்டோல. அந்த 3,400 இடங்களில் 12,000 பேர் பரீட்சை எழுதினாங்க சிபிஎஸ்இல, அவங்கள 12,000 பேர்ல இருந்து அவங்க 3,000 பேருக்கு கிடைக்கும். 900,000 பேர் எழுதினாங்க, அதுல வெறும் 400 பேர் தான் கிடைக்கும். அப்ப என்ன நியாயம், என்ன நீதி? இது நீதியே கிடையாது. இப்போ நீட் தேர்வில் பாத்தீங்கன்னா 97 விழுக்காடு கேள்விகள் சிபிஎஸ்இ தரத்திற்கு கேட்கின்ற கேள்விகள், 97 விழுக்காடு. தமிழ்நாடு சமச்சீர் முறையில கேள்வி பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி தான் வரும். இப்ப இவன் எப்படி போட்டி போட முடியும்? இப்ப இந்த விடுமுறையில பாத்தீங்கன்னா 12வது முடிச்சு விடுமுறையில ஒவ்வொரு வீட்லயும் 50,000, 2,00,000, 3,00,000 செலவு பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு கோச்சிங்? எதுக்கு கோச்சிங்? அப்போ உங்களுக்கு இப்ப எதுக்கு 12வது தேர்வு? உங்களுக்கு ஏன் ஒரு வருஷமா அந்த பிள்ளைய வந்து வாட்டிங்க? ஓராண்டு காலம் ஒரு மாணவன் படிக்கிறான், அவன் மாணவன் மட்டும் அவன் அப்பா அம்மா படிக்கிறான், குடும்பமே படிக்குது, மன உளைச்சல், சாதாரண உளைச்சல் கிடையாது. ஓராண்டு காலம் படிச்சுட்டு 12வது தேர்வு எழுதுறான், பிறகு எதுக்கு இன்னொரு தேர்வு? இப்போ நீதிபதிகள் வந்து ஏன் நீட்டு கொண்டு வரணும்னு பார்த்தாங்கன்னா, தகுதியற்ற மருத்துவர்கள் வருகிறார்கள் சேர்கிறார்கள் என்ற ஒரு காரணம். சரி, தகுதி இல்லைன்னு சொல்றீங்க. ஒரு மருத்துவனா தேர்வு செய்யறதுக்கு தகுதி பார்த்து மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா 60 விழுக்காடு மதிப்பெண்கள் இருந்தா எம்பிபிஎஸ் சேரலான்னு ஒரு தகுதி இருக்கு. ஏன் இதை வந்து 90 விழுக்காடு மதிப்பெண்கள் தான் தகுதியா இருக்க முடியும்னு ஒரு கொண்டு வாங்கின? அது கொண்டு வந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. எதுக்கு உங்களுக்கு நீட்டு வேணும்? தமிழ்நாட்டில் நம்முடைய வரி பணத்தில் நம்முடைய மருத்துவ கல்லூரி, நம்முடைய கல்லூரி எல்லாம் சேரணும். எங்கெந்தோ வந்து இங்க படிக்க போறாங்க, படிச்சுட்டு திருப்பி அவங்க ஊருக்கு போக போறாங்க. அப்படி இங்க இருந்தாலும் இங்க இருக்கிற நம்ம மொழி தெரிய போறதில்ல. இதெல்லாம் பல காரணங்கள், பல பிரச்சனைகள் இருக்கு. இப்போ ஒரு உதாரணம், 1984 வந்து நுழைவுத் தேர்வு தான் அப்பதான் வந்தது. 84 இருந்து 2007 வரைக்கும் நுழைவுத் தேர்வு இருந்தது. அந்த நுழைவுத் தேர்வு இருந்த காலத்தில் வெறும் 15 விழுக்காடு கிராமப்புற மாணவர்கள் மட்டும்தான் மருத்துவ படிப்புல சேர முடிந்தது. தமிழ்நாட்டிலேயே அந்த பிரச்சனை. என்னைக்கு நுழைவுத் தேர்வு ரத்தாச்சோ 2007 65 விழுக்காடு கிராமப்புற மாணவர்கள் மருத்துவத்தில் சேர்ந்தாங்க. அப்ப இது ஒன்னே போதுமே, 15 விழுக்காடு. அப்ப பார்த்தா தமிழ்நாட்டு கல்வி முறையிலே இவ்வளவு பிரச்சனை. அப்ப தமிழ்நாட்டு பிள்ளைங்க வந்து மத்திய கல்வி முறையில சிபிஎஸ்இ கல்வி முறையில எப்படி போட்டி போட முடியல? அதுக்கு இன்னும் நமக்கு தயாரா இல்ல, அது வரணும். சமச்சீர் கல்வி சிபிஎஸ்இ தரத்திற்கு கொண்டு வரணும், அதை தரத்தை விட அதிகமாக கொண்டு வரணும். ஆனா இதுதான் நாங்க பல முறை கேட்டுட்டோம், கொண்டு வர மாதிரி தெரியல. ஏன்னா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்னன்னு, கல்வினா என்னன்னு தெரியாது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு தெரியல. கல்வி, தரமான கல்வி கொடுக்கணும், இலவச கல்வி கொடுக்கணும், கட்டணம் இல்லாத கல்வி கொடுக்கணும், கட்டாய கல்வி கொடுக்கணும், சுமை இல்லாத கல்வி கொடுக்கணும். இது அரசாங்கத்தோட கடமை. இது கொடுத்துட்டா ஒண்ணு பிரச்சனை இல்லை, எவ்வளவு தேர்வு போட்டி வேணா நடத்திட்டு போங்க. இப்ப எப்படி போட்டி எடுக்கிறனா, ஒரு பையனை கைய காலை கட்டிட்டு நீச்சல் போட்டியில கலந்துக்கணும் சொல்றா எப்படி இருக்கும்? முடியாது. அப்படிதான் இருக்கீங்க இன்னைக்கு. அதனால இந்த நீட் தேர்வு தமிழ்நாடு இப்போ தயாராக இல்லை. இது நீட்டு தேர்வு சிந்திப்பதா கூட வேண்டாம். நன்றி.